ஒல்லாந்து தமிழன் வலியொலியின் ஒல்லாந்து செய்திகள். செய்திகளை வாசித்தளிப்பவர் செல்லத்துறை ஜெய மனோகரன். வணக்கம் நேர்களே. முதலில் தலைப்புச் செய்திகள். ஓட்டுநர் சான்று அட்டை செல்லுபடியாகாது என்று அறிவித்தாலும் பலர் திருப்பி அனுப்புவதில் தாமதம் காட்டி வருகின்றனர். கடன் தொல்லைகளில் உள்ளவர்களை 3 ஆண்டுகளில் தீர்க்க நகரசபைகள் முன்வர வேண்டும். வேலைத்தளங்களில் பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளாகும் பெண்கள். பொருட்களின் விலைகள் அதிகரிப்பு, ஆனால் உங்களுக்கு அதே விலையில் பொருட்கள். கொரோனா ஓய்ந்தாலும் நோயாளர்கள் எண்ணிக்கையில் மாற்றங்கள் குறைவு. தாய், மகள், பேத்தி மூவரும் ஒரே நாளில் பிறந்த நாள் கொண்டாட்டம். ஒல்லாந்து தமிழன் வலியொலி செய்திகளுக்கு ஆதரவு வழங்குவோர் சென்சா பல்பொருள் அங்காடி எய்ந்தோவன், கொலன் ஷிப்பிங் கார்கோ சர்வீஸ் சிட்டார்ட், ஆசியா சமுத்திரம் ஜெர்மனி, பிட்சரியா கெட்டீஞ்சிய ஹெர்க்ராடர் மற்றும் பியூட் சூப்பர் ரிவானோ சிட்டார்ட். தொடர்பான விரிவான செய்திகள். ஓட்டுநர் சான்று அட்டை செல்லுபடியாகாது என்று அறிவித்தாலும் பலர் திருப்பி அனுப்புவதில் தயக்கம் காட்டி வருகின்றனர். ஒல்லாந்தில் 10,000 அதிகமானோர் ஏதோ ஒரு காரணத்தால் தமது ஓட்டுநர் சான்று அட்டையை இழந்துள்ளனர். குறிப்பாக அதிக வேகமாக ஊர்திகளை செலுத்துதல், அதிக மது அருந்துதல் மற்றும் புதிய முறைகளில் ஓட்டுநர் சான்று அட்டைகள் பெறுவது என்பன காரணிகள் ஆகும். ஒரு சில நேரங்களில் காவல்துறையினர் ஓட்டுநர் சான்றிதழை பறிமுதல் செய்கின்றனர். சிலர் தம்முடன் வைத்துக் கொள்ளவில்லை என்று காரணம் காட்டுகின்றனர். மற்றும் நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை காத்திருப்பது போன்ற காரணங்களால் 40 விழுக்காட்டினர் தமது ஓட்டுநர் சான்று அட்டையை தம்முடன் வைத்துக் கொள்கின்றனர். ஆனாலும் பறிமுதல் செய்யப்பட்டது என்று அறிவிக்கப்பட்டால் ஊர்திகள் ஓட்டுவதற்கு தடையாகும். விதிகளை மீறி ஓட்டினால் 1 ஆண்டு சிறை அல்லது 9,000 ஐரோக்கள் தண்டம் அறவிடப்படும். சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை வைத்து சிலர் தப்பித்துக் கொள்கிறார்கள். குறிப்பாக ஓட்டுநர் சான்று அட்டை பறிக்கப்பட்டுள்ளது என உறுதிப்படுத்தப்பட்ட கடிதங்கள் தமக்கு கிடைக்கவில்லை என்கின்றனர். இவற்றை சட்டவாளர்கள் பரிந்துரையிலேயே சொல்கின்றனர். ஆகவே இதனை ஒரு வழிக்கு கொண்டு வருவதற்கு நகரசபைகள் உதவிகளை நாடியுள்ளது. இந்த முயற்சியின் பின்னரும் ஓட்டுநர்கள் சான்றிதழ் அட்டைகள் திருப்பி அனுப்பப்படாவிட்டால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். கடன் தொல்லைகளில் உள்ளவர்களை 3 ஆண்டுகளில் தீர்க்க நகரசபைகள் முன்வர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒல்லாந்தில் 600,000 பேர் தமது கடன்களை கட்ட முடியாத நிலையில் உள்ளனர். அவர்களுக்கு நகரசபைகள் குறித்த முறையில் 3 ஆண்டுகளில் அவற்றிற்கான தீர்வினை கண்டு அவர்கள் திரும்பவும் கடன்களில் சிக்காதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கப்பட்டுள்ளது. 600,000 கடனாளிகளின் செலவு ஆண்டுக்கு 15-17 பில்லியன் ஆகும். நகரசபைகளுக்கு திருப்பி செலுத்த முடியாவிட்டால் அவைகள் தேசிய கடன் திட்டங்களுக்கு மாற்றப்பட வேண்டும். அதற்கு நகராட்சிகள் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்றும் அதில் ஒரு தெளிவுபடுத்தப்படுதல் இருக்க வேண்டும் என்றும், ஆனால் இவற்றில் பல்வேறு குழப்பங்கள் நிலவி வருகின்றன என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1.4 மில்லியன் மக்கள் தமது கடன்களை ஏதோ ஒரு வகையில் கட்டுவதில் சிக்கல்களை எதிர்நோக்குகின்றனர். அவற்றை ஆழமாக பார்த்தால் அனைத்தும் மிகைப்படுத்தப்பட்டனவாகவே காணப்படுகிறது. குறிப்பாக வாடகை, வட்டி அல்லது ஆற்றல் கட்டணங்கள் செலுத்தாதன் காரணங்களும் அடங்குகின்றன. தற்போது வரை 614,000 பேர் தமது கடன்களை கட்ட முடியாத நிலையில் உள்ளார்கள் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. தற்போது அதிகரித்து வரும் பணவீக்கத்தால் உணவுப் பொருட்களின் விலை மற்றும் ஆற்றல் கட்டண அதிகரிப்பு போன்றவற்றால் 3 மில்லியன் மக்கள் பாதிக்கப்படலாம் என்று ஒரு தரவு சுட்டிக்காட்டுகின்றது. கடன் சிக்கலில் இருப்பவர்கள் அவர்களுக்கு தகுந்த முறையில் சிறந்த வழிகாட்டலிலும் திரும்பவும் எந்த இடரில் சிக்காதவர்களாக மாற்ற வேண்டும் என்று கேட்கப்பட்டுள்ளது. வேலைத்தளங்களில் பாலியல் சீண்டுதல்களுக்கு உள்ளாகும் பெண்கள். தற்போது ஒல்லாந்தில் பாலியல் தொல்லைகள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக வைத்திய பணியாளர்கள் மற்றும் நோயாளர்களை வீடுகளில் சென்று பராமரிப்பவர்கள் பல இடர்களுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். வன்புணர்வுகள் தொடர்புடைய எந்த பதிவுகளும் இல்லை. ஆனாலும் பணியாளர்கள் பணியில் உள்ள வேளையில் பாலியல் காணொலிகளை பார்ப்பது, உடைகள் அற்ற நிலையில் உலா வருவது மற்றும் பாலியல் தொடர்புடைய சொற்களை பயன்படுத்துவது என்பனவாகும். இதில் 1/3 பெண்கள் பாதிக்கப்படுகின்றனர்.
வைத்தியத்துறை சாராத மற்றைய துறைகளிலும் உள்ள பெண்கள் ஐவரில் ஒருவர் பாதிக்கப்படுகிறார்கள். இனிவரும் காலங்களில் வேலையாட்களை பாதுகாக்க கடுமையான சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டுள்ளது. ஒல்லாந்தில் பாலியல் சீண்டுதல்கள் தண்டனைக்குரிய குற்றமாகும். பல ஆண்டுகள் சிறை செல்ல வேண்டிய இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். பொருட்களின் விலைகள் அதிகரிப்பு, ஆனால் உங்களுக்கு அதே விலைகளில் பொருட்கள். கடந்த 2 ஆண்டுகளாக உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரித்து செல்கின்றது. இந்த ஆண்டு 24ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திலிருந்து எரிபொருள், சமையல் எண்ணெய் மற்றும் சில உணவுப் பொருட்களும் வரலாறு காணாத அளவிற்கு அதிகரித்து செல்கின்றது. பலரால் முதலில் கொள்ளுணர்வு செய்த விலைகளுக்கு கொள்ளுணர்வு செய்ய முடியாமல் திண்டாடி வருகின்றனர். இதனை அவதானித்த சில நிறுவனங்கள் விலையை உயர்த்தாமல் அளவுகளை குறைத்துள்ளனர். எடுத்துக்காட்டாக 500 கிராமுக்கு பதிலாக 400 கிராமோ அல்லது அதற்கு கீழாகவும் இருக்கலாம். ஆனாலும் இது ஒரு நல்ல திட்டமாகவே பார்க்கப்படுகின்றது. உணவு பற்றாக்குறை என்பது உலகில் பல நாடுகளில் நிலவி வருகின்றது. ஒல்லாந்தில் ஆண்டு ஒன்றிற்கு ஒருவர் 34 கிலோ நல்ல உணவை குப்பையில் எறிகின்றார். மொத்தமாக ஒல்லாந்தில் 590 மில்லியன் கிலோ நல்ல உணவு குப்பையில் கொட்டப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். கொரோனா ஓய்ந்தாலும் நோயாளர்கள் எண்ணிக்கையில் மாற்றங்கள் குறைவு. கடந்த மாதம் புள்ளி விவரங்களின்படி 100 பேருக்கு 11 பேர் நோயிட்டு இருந்தார்கள். கடந்த மாதம் கொரோனா தொற்றாளர்கள் குறைவாகவே இருந்தனர். தற்போது நோயிட்டு இருப்பவர்கள் காய்ச்சல், தலையீடு அல்லது அது தொடர்புடைய காரணிகளாகும். மார்ச் மாதம் கடைசி கிழமையில் 35 விழுக்காட்டினர் காய்ச்சல், தடிமன் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டிருந்தனர். கொரோனாவுக்கு முந்தைய காலத்தில் 30 விழுக்காடாக இருந்தது என தொழிலாளர் கூட்டமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. பெரு நிறுவனங்களில் நோய் விடுப்பு 2018ஆம் ஆண்டிற்கு பின்னர் 6.5 விழுக்காட்டில் இருந்து 6.7 விழுக்காடாக உயர்ந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். தாய், மகள், பேத்தி மூவருக்கும் ஒரே நாளில் பிறந்தநாள் கொண்டாட்டம். இதுபற்றி கருத்துரைத்த அம்மம்மா டோரின், தனது பிறந்தநாளின் எனது மகளை பெற்றெடுத்தேன். அதுபோன்று எனது மகளும் அவளின் பிறந்தநாளில் தனது மகளை பெற்றெடுத்தாள். எனது பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் இருந்தாலும் மகளின் மகப்பேறு பற்றி தான் வினவிக் கொண்டிருந்தேன். அப்போது எனக்கும் மகளுடன் பேத்தியும் இணைந்திருக்கும் படத்தை எனது கணவர் காட்டினார். நான் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே சென்றுவிட்டேன். எனது மகள் பிறக்கும் போது எனக்கு 29 அகவை. அதுபோன்று எனது பேத்தி பிறக்கும் போதும் என் மகளுக்கும் 29 அகவை. அடுத்த ஆண்டு மூவரும் அகவை நாளை கொண்டாடுவோம் என்று சொல்லி மகிழ்ந்தார். இவ்வளவு நேரமும் செய்திகளை சுகமெடுத்த அனைவருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் செல்லத்துறை ஜெய மனோகரன். வணக்கம் நேர்களே. உங்கள் சமையலறைக்கு தேவையான அனைத்து உடன் மரக்கறி வகைகளையும் இலங்கை, இந்தியா, ஆப்பிரிக்கா மற்றும் வட அமெரிக்க நாடுகளில் இருந்து வரவழைத்து உங்களுக்கு தருகின்றோம். அனைத்து வகையான மளிகை பொருட்கள், கடல் உணவு வகைகள், தமிழர் துரித உணவு வகைகள் மற்றும் அனைத்து வகையான சமையல் உபகரணங்கள் அனைத்தையும் ஒரே குறையின்குள் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே நிறுவனம் யக்னா த ஆசியாட்டிஸ் சூப்பர் மார்க்கெட், கிண்டமர் ஸ்ட்ராத், 161A 52 11 ML, கேத்தன் போஸ். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0001-6191-9354-651. எய்டோன் மாநகரில் ஒரு உதயம், சென்சார் சூப்பர் மார்க்கெட். உங்கள் இல்லத்துக்கு தேவையான இலங்கை, இந்தியா மற்றும் ஆப்பிரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பசுமை குன்றாத மரக்கறி வகைகள், கடல் உணவு வகைகள், அனைத்து வகையான மளிகைப் பொருட்கள், உங்கள் சமையலுக்கு தேவையான உபகரணங்கள் அனைத்தையும் ஒரே உரையின்கள் மிக குறைந்த விலையில் கொள்வனவு செய்ய நீங்கள் நாட வேண்டிய ஒரே நிறுவனம் சென்சா சூப்பர் மார்க்கெட். மேலதிக தொடர்புகளுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0403-11-8313. இலவச வாகன தரிப்பிடமும் உண்டு. உங்கள் தேவையை எங்கள் சேவை. எப்பொழுதும் உங்கள் மனதில் நிற்க வேண்டிய ஒரே நிறுவனம் சென்சா சூப்பர் மார்க்கெட். குரன் ஷிப்பிங், காக்கோ சர்வீஸ்,
தாயகத்தில் இருக்கும் உங்கள் உறவுகளை மகிழ்விக்க நாம் பாலமாக செயலாற்றுகின்றோம். உங்கள் உறவுகளுக்கு நீங்கள் விரும்பும் பொருட்களை எம்மூடாக குறைந்த செலவில் அனுப்பலாம். உங்கள் பொருட்கள் காலம் தாழ்த்தாது உரிய நேரத்தில் உங்கள் இல்லம் தேடி வந்து வாங்கி உங்கள் உறவுகளுக்கு கைகளில் ஒப்படைக்கின்றோம். உலகில் எந்த பகுதியில் இருந்தாலும் எம்முடன் தொடர்பினை மேற்கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் சுழியம் சுழியம் 3162847679 அல்லது சுழியம் சுழியம் 3164566411 சுழியம் அல்லது சுழியம் சுழியம் 3145028814 எமது இணையதளத்தில் அனைத்து தகவல்களையும் பெற்றுக்கொள்ளலாம். www.hollandshippingcargo.com உத்தரவாதமான சேவை ஹாலண்ட் ஷிப்பிங் கார்கோ சர்வீஸ் சிட்டாட் நெதர்லாந்து. உங்கள் வீட்டுக்கு தேவையான தரமான அனைத்து மளிகை பொருட்கள் மலிவு விலையில் பெற்றுக்கொள்ள இலங்கையில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், நாணய பரிவர்த்தனை, அலைபேசி அட்டைகள், அலைபேசி மறு ஊட்டம் அனைத்தையும் ஒரு குறையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஸ்தாபனம் ஆசியா சமுத்திரம், ஆசியா சிட்ட சூப்பர் மார்க்ஸ், 101 4183 குக்கல் ஓவன், ஜெர்மனி. தொலைபேசி லக்கம் 0049243344609007. உரிமையாளர் ராசையா ரகுநாதன். உள்ளாந்து தமிழன் தாயக செய்திகளுக்கு ஆதரவு வழங்குபவர் பிட்சரியா டீஞ்சு லிஃப்ட் இன் கேரக்ராட் நேர்லாந்து op de Sint-Pieterstraat nummer 8, postcode 6463 CT, Givermond, Kerkrade. Telefoonnummer is 045-54-52-950. De openingstijden zijn van maandag tot en met zondag vanaf 4 uur tot 11 uur voor afhalen en bezorgen.